வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி கலை நயம் மிக்க, அதாவது உலகத்தில் உள்ள எந்த மூலையில் தமிழர்கள் இருந்தாலும் அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு குத்துவிளக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுற நாச்சியார் கோவில் குத்துவிளக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பெரிய விளக்கும், இந்த ரெண்டு பெரிய குத்துவிளக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்திரேலியாவுக்கு போக இருக்குது. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கஸ்டமர் திரு ரமேஷ் அப்படின்றவங்க இந்த விளக்கை ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நாம் இந்த பதிவில் இந்த விளக்கு மட்டும் இல்லை, இன்னுமே நிறைய விளக்குகளை பார்க்க இருக்கிறோம். நாம் நம்மளோட தமிழ் பாரம்பரியம் அப்படின்னு ஒரு ஒரு புகைப்படம் காட்டணும் அப்படின்னாலே நம்ம வந்து குத்துவிளக்கை தான் காட்டுவோம். அதுலேயும் அன்னம் வச்சு இருக்கக்கூடிய குத்துவிளக்கு, ஹேண்ட்மேக்கு அப்படின்னா அது வந்து நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு தான். ஹேண்ட்மேக்கில் பார்த்திங்கன்னா இதில் உள்ள நகா சொற்கள்லாம் பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து நிறையவே ஒர்க் இருக்குது, நிறையவே இதுக்கு பின்னாடி நிறைய குடும்பங்களோட வாழ்வாதாரமும் இருக்குது. ஏன்னா நாங்கள் நாச்சியார் கோவில் போய் ரெண்டு நாள் தங்கியிருந்து அங்கே இருக்கிற ஒவ்வொரு பட்டறைக்கும் போய் எப்படியெல்லாம் வேலை நடக்குது அப்படின்றதெல்லாம் போயே பார்த்துருக்குறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கிறோம், ஒரு விளக்கோ ஒரு ஒரு பொருளோ தயாரிக்கிற இடத்துல போய் அந்த ஊரில் இருந்து பார்த்து அது மாதிரி நிறையா இடங்களை நாங்கள் விசிட் பண்ணி தான் நம்ம விளக்கு கடைக்கே நாம் வந்து வர வைக்கிறோம். அது நாங்கள் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி நாச்சியார் கோவிலில் இந்த விளக்கு எப்படி தயாராகிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் நடுவில் உங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப்பாகவும் காட்டலாம். நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு வந்து பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ பெரிய பெரிய தலைவர்கள் ஆகட்டும் அல்லது ஒருத்தவங்களை மங்களகரமாக ஒரு பெண்ணை வந்து மங்களகரமாக காட்டணும் அப்படின்னாலே வந்து குத்துவிளக்கு ஏற்றிட்டுருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் தான் வந்து காட்டுவாங்க. அப்படி வந்து எனக்கு ரொம்பவே ஈர்த்த புகைப்படம் நம்ம மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவங்க வந்து ஒரு குத்துவிளக்கு ஏற்றிட்டுருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அது வந்து ஒரு நாலு நாலு ரெடி அவங்க ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதை வந்து அவங்க ஏற்றுகிற மாதிரி இருக்கும். அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும், அவங்களையும் ரசிப்பேன், அந்த விளக்கையுமே வந்து நான் ரொம்பவே ரசிப்பேன். அது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விளக்குகளில் இது வந்து ஒரு பெருமையான விஷயம் ஆயிடுச்சு. இன்றைக்கி நாச்சியார் கோவில் விளக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதே. ஸோ அந்த விளக்கு நாம் இப்போ வந்து ஒவ்வொரு வகையாக பார்க்கலாம். இந்த நகாஸ் விளக்கு மட்டும்தானா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இதில் வந்து பிளெயின் விளக்கு கூட இருக்குது, அதுவுமே அழகு தான். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் கடைக்கு வர்றவங்கக்கிட்ட குத்துவிளக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பேசுகிறோம், நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா உடனே என்ன கேட்பாங்க அப்படின்னா, உள்ள மண் இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மண் இருக்கிறது வந்து ஒரு தப்பான விஷயமாக வந்து இப்போ தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் விளக்கு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு முறைப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதை வந்து இந்த நாச்சியார் கோவில் விளக்கை தான் சொல்லுவோம். ஏன்னா நாம் ஆதி காலத்தில் மண்ணில் தான் விளக்கு ஏற்றியிருக்கிறோம். அதுக்கப்புறம்தான் வந்து நம்மளுக்கு வந்து படிப்படியாக விளக்குகள் வந்து இந்த மாதிரி பித்தளையில் வெங்கலத்தில் அப்படியெல்லாம் வந்ததுன்னு சொல்கிறோம். ஆனால் அது அந்த பாரம்பரியத்தை மறக்காமல் இன்றைக்கும் வச்சுருக்கிறது இந்த நாச்சியார் கோவில் விளக்கு தான். ஏன்னா இந்த விளக்கு செய்கிற மாடல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு மோல்டு இருக்கும், மோல்டுக்குள்ளே மண் இருக்கும். ஏன்னா அவங்க வார்ப்பில் ஊற்றி தான் இதை எடுக்கிறாங்க. அந்த மண்ணை வெளியே எடுக்கவும் முடியும் அல்லது அப்படியேவும் வைக்கலாம். அப்படியே வச்சா விளக்கு வந்து நல்லா ஹெவியாக தெரியும். ஏன்னா இந்த விளக்கோட ஒர்க்கு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த ஒர்க்கு அந்த ஹேண்ட்மேக் வந்து அந்த உளியில் அடிக்கணும் அப்படின்னா அந்த திக்னஸ் வேணும், உள்ளேயும் வந்து நம்மளுக்கு ஹெவி இருந்தால் தான். அதாவது இப்போ ஷீட் ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது உள்ளே அரக்கு வச்சு அடிப்போம் அப்படின்வாங்க, அந்த மாதிரி இந்த ஒர்க்கெல்லாம் வந்து அவங்க இதெல்லாம் இருந்தால் தான் அவங்களால அந்த ஒர்க்கே, அந்த மண் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒர்க்கே பண்ண முடியும். ஸோ மண் இருக்கிறத வந்து தப்பான விஷயம் இல்லை. எங்களுக்கு மண்ணே இல்லாமல் குத்துவிளக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலும் நான் அந்த விளக்குலேயே நாச்சியார் கோவில் விளக்குலேயே கொடுக்க முடியும். அதை வந்து பியூர் விளக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். பியூர் விளக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை அடிக்கு மேலே வந்து அழகாக கொடுக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுனால மண் உள்ளே இருக்கிறதுனால அனாவசியமாக வெயிட்டு கூடும், அப்போ அவங்களுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜும் கூடும் அப்படின்றதுனால இப்போ வந்து அந்த மண்ணெல்லாம் எடுக்க சொல்லி பியூராகவும் கொடுக்குறோம்.
இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குத்துவிளக்கு 65 இன்ச், அதாவது கிட்டத்தட்ட 5.5 அடி உயரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய குத்துவிளக்கு. இதை சாதாரண எல்லா குத்துவிளக்கு மாதிரி இதில் அன்னமும் நம்ம வச்சுக்கலாம். பிள்ளையார் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. இதோட ஒர்க்கை நம்ம தலையிலிருந்து அப்படியே பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. நான் என் கையை வச்சு காட்டுறேன். ஸோ இந்த அந்த அகலம் புரிஞ்சிக்கிறதுக்காக நான் காட்டுறேன். ஸோ நம் இது எவ்வளோ அகலமாக குண்டாக இருக்குதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுக்கு உள்ள எந்த மண் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி மண் வச்சு தான் செய்வாங்க, ஆனால் இதை ஃபுல்லாகவே இந்த மண்ணை வந்து எடுத்தாச்சு. உங்களுக்கு தெரியுதா இது எவ்வளோ அகலமாக இருக்குதுன்னு? இந்த பேஸ் மட்டுமே நம்மளுக்கு வந்து 1.5 அடி அகலம். 1.5 அடி அகலத்தில் ஒரு அந்த தாம்பாளத்தட்டு மாதிரி அவ்வளோ பெருசாக விரிஞ்சி வந்து அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு இது குடம் மாதிரி இருக்கும். ஒரு சின்ன குடம் வச்சு அப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும். இந்த விளக்கு அவங்க முதல்ல அன்னம் வச்சு கேட்டாங்க, அதுக்கப்புறம் விநாயகர் வச்சும் கேட்டாங்க. அதனால் இதை வந்து 2-in-1 கொடுக்குறோம். இப்போ இதை கலட்டிட்டு இதுக்குள்ளே அன்னத்தையுமே வந்து சேர்த்து தான் அனுப்புகிறோம். ஏன்னா நாங்கள் ரெண்டாவே யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் விநாயகருக்கும் தனியாக இந்த விளக்குக்கு செட் ஆகிற மாதிரி மர போட்டு செஞ்சுருக்கு. இந்த விநாயகரை பற்றி சொல்லணுன்னா இது வந்து இதுவுமே நாச்சியார் கோவில்லையே செய்கிற விளக்குக்குன்னே செய்யக்கூடிய விநாயகர். தாமரை மேலே உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். இதில் லக்ஷ்மியும் இருக்குது, ஆனால் நம்மளுடைய வாடிக்கையாளர் வந்து விநாயகர் வச்சு தான் கேட்டார். அதனால் விநாயகர் வச்சு செஞ்சுருக்குறோம். இந்த அன்னம் தான் அந்த விநாயகரை கலட்டிட்டு நம்ம இந்த அன்னத்தையும் வச்சுக்கலாம். அவங்க 2-in-1 தான் கேட்டிருக்காங்க. இந்த அன்னம் வெயிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 கிலோகிட்ட இருக்குங்க. அவ்வளோ ஹெவியாக இருக்குது. விநாயகருமே வந்து உங்களுக்கு 4.5 கிலோ வெயிட்டு வரும். அந்த அளவுக்கு ஹெவியான விநாயகர். ஏன்னா இந்த உயரத்துக்கு நம்ம மேட்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோ ஹெவியில் வச்சா தான் வந்து நல்லாயிருக்கும். இதை மாதிரி 2 விளக்கு ஆஸ்திரேலியா போகுது. இந்த விளக்கோட வெயிட்டு பார்த்திங்கன்னா விநாயகரோடு சேர்த்தா 42 கிலோ வரும். விநாயகர் இல்லாமல் அப்படின்னா 37 கிலோ வருதுங்க. நாச்சியார் கோவில் குத்துவிளக்குலேயே இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது பட்ட விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மங்கள தீபம்னு இதை சொல்கிறாங்க. பட்ட விளக்கு அப்படின்னு தான் இதோட பேர். இந்த ஒர்க்கை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அழகாக. இது ஒவ்வொரு சென்டிமீட்டர் ஒவ்வொரு இதுவுமே ஒரு மனுஷனால் செதுக்கப்பட்டது. இது வந்து மிஷின் மேக்கே கிடையாது, ஒரு ஹியூமன் உட்கார்ந்து செஞ்ச விளக்கு இது. ஸோ அதுக்கான அந்த கலை நயம் அந்த ஒர்க்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பேஸு, இதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த பால் மாதிரி அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த பட்டை, இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து உங்களுக்கு டைமண்ட் கட்டு மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து கொடி மலர். அந்த பட்டுப்புடவையிலலாம் சொல்லுவோம் இல்லையா கொடிமலர் டிசைன்னு சொல்லுவாங்க பட்டுப்புடவையில், அது மாதிரி அந்த கொடிமலர் டிசைனில் அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த 2 டிசைனுமே இந்த 6 பட்டையிலையுமே வருது. மொத்தம் இதில் 6 பட்டை இருக்குது. இது 5 முகத்தோடு இருக்கக்கூடிய விளக்கு. மேலே விநாயகர், அடுத்ததாக சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய பட்டை விளக்கும் இருக்குது. இதுலேயும் வந்து 2 சைடுமே ஒரு பக்கம் சக்கரம் இருக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் சங்கும் இருக்குது. இந்த விளக்குலையும் உங்களுக்கு மண் இதெல்லாம் வராது. இது வந்து பியூராக செய்யக்கூடிய விளக்கு. இந்த 2 விளக்குமே பார்த்திங்கன்னா 18 இன்ச் உயரத்தில் வரக்கூடிய விளக்கு. 18 இன்ச் தான் இதோட உயரம் இருக்கும். இதுக்கு அடுத்த சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த விளக்கை சொல்லலாம். இதில் வந்து உங்களுக்கு கீழே அந்த பேஸே வந்து ஒரு அவ்வளோ அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு கட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக வந்து குத்து விளக்குன்னா அப்படியே பட்டையாக வரும் இல்லையா, அப்படி இல்லாமல் ஃப்ளவர் கட்டில் இது வந்திருக்கு. இதை பக்கத்தில் வச்சு பார்த்தோன்னா நீங்கள் அதை நிறைய பேர் நம்ம கடைக்கு வர்றவங்களும் பார்த்துட்டு சொல்கிறது என்ன அப்படின்னா வெள்ளி விளக்குலாம் ஒன்றுமே இல்லைன்னு ஆகிடும் போலையே, இது அவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கலைநயம் மிக்க ஒரு விளக்கு. இந்த விளக்கு வந்து இப்படி நம்ம 5 முகம் இருக்கு இல்லையா, இதை நம்ம
அதை உட்கார வைக்கிற அந்த பேஸை உட்கார வைக்கிற இடம் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த இருக்குல்லையா, இது கூட ஒரு பூ மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நாம் இந்த விளக்கை உட்கார வச்சு ஃபிட் பண்ணுறோம். இது யூஸ்வலாக வந்து ஒரு கப்பு மாதிரி வரும், அதையுமே அவ்வளோ அழகாக முழுக்க 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 கலை நயத்தோடு செய்யப்பட்ட விளக்கு. இந்த விளக்கு தான் நம்ம யூடியூப்பில் வந்து பதிவாகவே போட்டிருந்தோம், அதாவது ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தோம். அது வந்த அன்னைக்கு நம்மளோட யூஎஸ்லேருந்து மீனா அப்படின்னு ஒரு கஸ்டமர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க, புதுசாக விளக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை உடனே எடுத்து காமிச்சோம். அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு, வந்த அன்னைக்கே உடனே அதை புக் பண்ணி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வீட்டில் ராஜ கணபதிக்கு முன்னாடி இதை அழகாக வச்சுருந்தாங்க, அதை நான் போஸ்டாக கூட போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதுலேயும் நாம் 3 அடி 3.5 அடி கூட செய்யலாம், ஆனால் அதெல்லாமே ஆர்டர் பேசிஸில் தான் பண்ண முடியும். இதுவும் வந்து நாச்சியார் கோயிலில் செய்யப்படக்கூடிய கை வேலைப்பாடுகள் மிகுந்த விளக்கு அப்படின்னும் சொல்லலாம். இந்த விளக்கு வந்து 3-in-1 ஆப்ஷனில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். ஆக்சுவலி மீனா மேடமுக்கும் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறோம். இந்த பிறை அப்புறம் அன்னம் இதெல்லாமே, அதாவது இந்த விநாயகரை கலட்டிட்டு இந்த பிறை வேணும்னாலும் நாம் வச்சுக்கலாம், இந்த அன்னம் வேணும்னாலும் வச்சுக்கலாம். இந்த விநாயகரை கலட்டிட்டு உங்களுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இந்த பிறையுமே வெறுமனே பிறையாக கொடுக்காம ஒரு லோட்டஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு தாமரை மேலே அந்த பிறை வந்த மாதிரி இருக்குது, அதனால் உங்களுக்கு அது வந்து அவ்வளோ அழகாகவும் இருக்குது. பாருங்கள் இந்த விளக்கை வந்து 3-in-1 கொடுத்தோம். இந்த விளக்குகளில் எல்லா விளக்குலையும் எங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியாது, இந்த மாதிரி விளக்குகளில் நீங்கள் எனக்கு டாப்பில் இது வேணும் இது மாதிரி மாற்றி கொடுக்குற மாதிரி செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா முதல்ல ஆர்டர் கொடுத்தீங்கன்னா செய்யலாம், செஞ்சே கொடுக்கலாம். பிறை வச்சு அன்னம் வச்சு விநாயகர் லக்ஷ்மி அந்த மாதிரி வச்சும் கொடுக்கலாம். நாம் பட்டை விளக்கு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம கடைகளில் கிடச்சிட்ருக்கக்கூடிய கட்டை விளக்கு. கட்டை விளக்கு அப்படின்னா ஊர் பக்கம்லாம் குள்ளமாக இருக்கிறத கட்டையாக இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இதுக்கு பேரே வந்து கட்டை விளக்கு. ஏன்னா இது குள்ளமாக சின்ன விளக்காக இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து கட்டை விளக்கு. இந்த கட்டை விளக்கோட உயரம் வந்து 15 இன்ச், அதாவது 1.5 அடி தான் இருக்கும். இந்த விளக்கோட உயரமே அவ்வளோதான் இருக்கும். இதுவுமே முழுக்க முழுக்க கை வேலைப்பாடால் செஞ்சது தான். குத்து விளக்கோட ஒரு மினியேச்சர் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு சின்ன விளக்காக அழகாக இருக்கும். இதுவுமே குத்து விளக்கில் இருக்கிற மாதிரி பார்ட் பார்ட்டாக தனித்தனியாக கலட்டிக்கலாம். விளக்கு அப்படின்னாலே இதில் பார்த்திங்கன்னா 5 பார்ட்டாக கலட்ட முடியும். 1, 2, 3, இங்கே 1 கப்பு, 4, 5 பார்ட்டாக வந்து நம்ம வந்து இதை கலட்டிக்கலாம். அதே மாதிரி இப்போது வந்து கப்பு விளக்கு அப்படின்வாங்க, ஏன்னா அந்த பேஸ் பார்த்திங்கன்னா இது வந்து கப்பு மாதிரி இருக்கும் அழகாக. இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேக்கால் செய்யப்பட்டது தான். இது வந்து 7 முகம் வச்சு வந்து இருக்குது, ஏன்னா 7 மலையானுக்காக வேண்டிட்டு ஏற்றுறது தான் 7 முக விளக்கு அப்படின்றதுனால மேலே சங்கு சக்கரம் வச்சும் இருக்குது. இதுலேயே நீங்கள் பிறை அன்னம் லக்ஷ்மி விநாயகர் வச்சு கேட்டிங்கனாலும் கொடுக்கலாம். இந்த கப்பில் இருந்து கிரியேட் ஆனது தான் இந்த 7 முக விளக்கு, ஏன்னா 7 முகம் வச்சு கேட்டதுனால இதே மாடலில். இது ஒவ்வொரு விளக்குமே ஒவ்வொரு வாடிக்கையாளரோட விருப்பத்துக்கு ஏற்றாப்பில் தான் வந்து உருவாகுது. அதாவது சீடன் தயாராகிட்டால் குரு வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா அது எல்லாமே கிடைக்கும் அப்படின்றதுக்கான இதுவாகவும் கூட சொல்லலாம். ஏன்னா முதல்ல இந்த கப்பு விளக்கு தான் வந்தது, அதை பார்த்து அதிலிருந்து ஒரு கஸ்டமர் கேட்டதுனால க்ரியேட் ஆனது தான் இந்த 7 முக விளக்கு. இந்த கப்பு விளக்கில் ஏக தீபம்னுவோம், இது வந்து விநாயகர் லக்ஷ்மி வச்சு வரும். ஏக தீபம்ன்றது ஒரே விளக்காக வர்றது, ஒரே முகம் விளக்குன்னா 5 முகம் இருக்கும் இல்லையா, அப்படி இல்லாமல் இது வந்து ஏக தீபமாக வரும். இதோட உயரம் அதிகபட்சம் போனீங்கன்னா 18 இன்ச் வரைக்கும் வரும், அவ்வளோதான். அதுலேயே இன்னொரு விளக்கு,
நாம் இன்றைக்கி பார்த்தது வந்து நாச்சியார் கோவிலில் செய்யக்கூடிய நகாஸ் விளக்கு அப்படின் தான். நம்ம இப்போ பார்த்த எல்லா விளக்குலேயும் வந்து பெரிய சைஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஒவ்வொரு விளக்காக காமிச்சிட்டு இருந்தால் இன்னும் வீடியோ லென்த்தாக போகும், அந்த வீடியோவும் காட்டுறோம். இது வந்து நகாஸ் ஒர்க்குள்ள விளக்க மட்டும்தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதை மாதிரி இன்னும் நிறையவே இருக்குது நாச்சியார் கோவில் விளக்கில். இந்த மாதிரி ஒர்க்கு மட்டும் இல்லை, ஒர்க்கு இல்லாமலும் நிறைய அழகழகான விளக்குகள் இருக்குது. அதையும் நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் உங்களுக்கு காட்டுறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.